அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியான விவகாரம் தொடர்பாக பாஜகவினர் சிலரின் செயலுக்காக மன்னிப்பு கோருகிறேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கோவை அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் தமிழக வணிக சமூகத்தின் தூணாக உள்ளார் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியான விவகாரம் தொடர்பாக பாஜகவினர் சிலரின் செயலுக்காக மன்னிப்பு கோருகிறேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கோவை அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் தமிழக வணிக சமூகத்தின் தூணாக உள்ளார் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கோவை அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் மாநில மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை நல்கிறார் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியான விவகாரம் தொடர்பாக பாஜகவினர் சிலரின் செயலுக்காக மன்னிப்பு கோருகிறேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கோவை அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனை தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்திற்காக வருத்தம் தெரிவித்தேன் எனவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கோவை அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனை தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் ஜிஎஸ்டி தொடர்பான ஒரு கூட்டம் தொழில்துறை சார்ந்த நபர்களோடு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மேற்கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்த கோவையை சார்ந்த பிரபலமான அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் என்பவர் அந்த நிறுவன அன்னபூர்ணா நிறுவனத்தினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஜிஎஸ்டி பொருட்கள் மதிப்பு கூட்டப்படும் பொழுது அதற்கு விலை அதிகமாக இருக்கின்றது, குறிப்பாக பிரெட்டாக இருக்கும் பொழுது விலை குறைவாக இருக்கின்றது, அந்த பிரெட்டிலே ஜாம் வைத்தால் அதன் விலை அதிகமாக இருக்கின்றது என்ற கருத்தை சொல்லியிருந்தார். அதன் பிறகு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி 18% வரை விதிக்கப்படுவது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. என்றாலும் அதனை தொடர்ச்சியாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் ஆகியோருடன் ஒரு அறையில் அமர வைக்கப்பட்டு அன்னபூர்ணா சீனிவாசன் மன்னிப்பு கேட்டதை போன்ற ஒரு காணொலி வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக பாஜகவினுடைய முக்கிய பெற்ற நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளும் அந்த காணொலியை பகிர்ந்து அன்னபூர்ணா சீனிவாசன் மன்னிப்பு கேட்பதை போன்ற ஒரு காட்சி இடம்பெற்றிருந்த அந்த காணொலியை பகிர்ந்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த காணொலியை சில பாஜக பிரமுகர்கள் பகிர்ந்திருந்ததற்கு மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடிய பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை அன்னபூர்ணா சீனிவாசனை தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தேன் என்று பதிவு செய்திருக்கின்றார். லண்டனில் அரசியல் கல்வி தொடர்பாக பயில சென்றிருக்கக்கூடிய அண்ணாமலை தற்பொழுது லண்டனில் இருக்கின்றார். லண்டனில் இருந்தவாறு தற்போது இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். கோவை அன்னபூர்ணா சீனிவாசன் தமிழக வணிக சமூகத்தின் தூணாக இருக்கின்றார் என்ற கருத்தை பதிவிட்டு இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை அன்னபூர்ணா நிறுவன உரிமையாளர் சீனிவாசன் மாநிலம் மற்றும் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை நல்கின்றார் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சில பாஜக பிரமுகர்கள் அவர் மன்னிப்பு கேட்பது போன்ற காணொலியை பகிர்ந்திருந்த நிலையில் அதற்காக தான் மன்னிப்பு கேட்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.